வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானை இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது தாலிபான்ஸா இல்லைனா ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பிரிக் ஈட்டிங் மேன். நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்காக தான், நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கவே செய்கிறோங்க. ஆனால் எங்கேயாவது கல் மண் ஜல்லி இதெல்லாம் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? இந்த மனிதர் அந்த மாதிரி கல் மண் ஜல்லி செங்கல் இதையெல்லாம் தான் ரசித்து ருசித்து சாப்பிட்றாரு. இவரோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா களிமண்ணாங்க. அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு ஒரு செங்கலை முழுசாக சாப்பிட்றாராம். நைட்டுக்கு கொஞ்சமாக மணல் சாப்பிடுவாராங்க. இந்த மாதிரி ஒரு ரேரான கண்டிஷனுக்கு பேர் என்னன்னா பிகா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிகா கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு மண் ஜல்லி இதுல தான் ஈர்ப்பு அதிகமா இருக்குமா. இதை தான் எடுத்து கரெக்ட் கரெக்ட்னு சாப்பிட்டு இருக்காருங்க. அதாவது நம்ம சிக்கன் லெக் பீஸ்லாம் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி இவர் இந்த செங்கல் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. இவருக்கு 10 வயசா இருக்கும்போது பிகா அப்படிங்கிற இந்த ரேரான கண்டிஷன் இவருக்கு இருந்திருக்கு. 10 வயசுல இருந்தே இந்த மாதிரி செங்கல் சாப்பிட்டு இருக்காராம். ஒரு நாளைக்கே 7 pounds ஆஃப் மட்டை இவர் சாப்பிட்டு முடிச்சிருவாராம். இந்த மாதிரி ஹார்டான செங்கலை சாப்பிடும்போது இவருடைய வாயில் பல்லு உடஞ்சி ரத்தம் வருமா, லிப்ஸ்லேயும் ரத்தம் வருமாங்க, அது மாதிரி கன்னத்துலேயும் கீச்சு வச்சிருமா. அப்படிலாம் இருந்தால் கூட அவர் அந்த செங்கலை சாப்பிட்றத நிறுத்தவே இல்லை. அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இவரை எவ்வளவோ அடி அடின்னு அடித்தாலும் கூட அவர் அந்த செங்கல் சாப்பிட்றத நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நார்மலாக நம்ம சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்டாலே செரிமானம்ங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் இவர் செங்கல் மண் கல் இந்த மாதிரி ரொம்பவும் ஹார்டான விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காரு. எப்படி தான் அவருடைய வயிற்றில் இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த டியூப்குள்ளே இருந்து பிதுக்குறாங்க, அது வெளியே வருது. அது அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குங்க. அதை கடிச்சு வேற சாப்பிட்றாங்க. இது என்ன அப்படின்னா ஃப்ரோசன் ஹனி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலான ஹனி இருக்கு இல்லையா, அது கூட ஃபுட் கலர் அப்புறமா ஃப்ரீசிங் ஏஜென்ட் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடுது. இதையெல்லாம் இந்த டியூப்பில் ஃபில் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டில் கலர்ஃபுல் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. இதையும் மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. பீனட் பட்டர், சாக்லேட், கேரமல் இந்த மூணும் மிக்ஸ் ஆன க்ரீம் ஒன்று நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குங்க. கண்டெய்னரில் ரொம்பவே அழகாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ரேஷியோவில் எப்படி மிக்ஸ் பண்ணி இந்த கண்டெய்னரில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அது இந்த மாதிரி தாங்க ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் மூலமாக பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போதே செம ரிலாக்ஸிங்காக இருக்குல்ல. அதே மாதிரி டோனட்ஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அந்த டோனட்ஸ் மேலே க்ரீம் இருக்குங்க, அந்த க்ரீமை இந்த மாதிரி தான் அது மேலே ஊற்றுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டெரகோட்டா வாரியர்ஸ். இப்போ ரீசெண்டாக நிறைய ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அதுலேயும் ரொம்பவும் பாப்புலரான இன்க்ரெடிபிளான ரொம்பவும் பழமையான டிஸ்கவரி அப்படின்னா 20th century சைனாவில் 1974 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டெரகோட்டா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெரகோட்டா வாரியர்ஸை டெரகோட்டா ஆர்மியால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1974 கொஞ்சம் பீப்புள் மண்ணை தோண்டிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு சில பழமையான பொருட்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. உடனே அவங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை தோண்டி பார்க்கும்போது அதில் ரொம்பவும் அழகழகான நிறைய பழமையான பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு. அதில் ஒன்று தான் டெரகோட்டா வாரியர்ஸ் அப்படிங்கிற இந்த சிலைகள். இதை 8th wonder of world அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. சைனாவுடைய ஃபஸ்ட்டு எம்பரராக இருந்தவர் கின்சி வாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் இது எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காரு. 46 BC இந்த சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 8000 statues இந்த இடத்துல இருந்து தோண்டி எடுத்திருக்காங்க. இதுக்காக 700,000 பேர் ஒர்க் பண்ணி, அதுவும் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாச்சுஸை உருவாக்கியிருக்காங்க. அதுலேயும் 2 statues தலையே இருக்காதுங்க. இதில் ஏதோ ஒரு கருத்து இருக்குது. ஆனால் என்ன கருத்து அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் சோப் கார்விங்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு சோப் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற கத்தியை வச்சு அதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா அதை ஸ்லைஸ் பண்ணும்போதே நமக்கு ரொம்பவும் ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகுங்க. சோப் கார்விங்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்கும்போதே ரிலாக்ஸிங்காக இருக்குல்ல. உங்ககிட்ட புதுசாக வாங்கின டெம்பர் கிளாஸ் இருந்ததுன்னா அந்த டெம்பர் கிளாஸ் ட்ராப்ஸை மேலே வச்சுட்டு அதை லைட்டாக அப்படி சாய்ச்சிங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அப்படியே உருண்டு பால் மாதிரி கீழே விழுங்க.
இந்த டெம்பர் கிளாஸ்ல ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங் கொடுக்கறதுனால வாட்டர் அந்த டெம்பர் கிளாஸ்ல ஒட்டாது. அதனால தான் இந்த மாதிரி நமக்கு வாட்டர் அப்படியே உருண்டு கீழே விழுது. இதை பார்க்கறதுக்கே அழகா இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகான இடத்தோட பேர் என்னென்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் மிரர்னு சொல்கிறாங்க, அதாவது பொலிவியா டவுன். இந்த இடம் சவுத் அமெரிக்காவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ரெய்னி சீசனில் போனோம் அப்படின்னா, அதாவது நவம்பர் டு ஏப்ரல் மந்தில் நம்ம போனோன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாமா. இந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. ஏன்னா வானத்தில் உள்ள ஸ்கை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே தெரியும். இடத்துல ஆழம் ரொம்ப ரொம்ப குறைவான, அதாவது 6 to 20 inches மட்டும் இருக்கிற ஆழத்தோட ஒரு லேக் ஒன்று ஓடுது. அந்த லேக் தான் இந்த மாதிரி பொலிவியன் சால் நாடுகள்ல இருந்து வருவாங்களாம். சைனாவில் நிறைய புதுசு புதுசான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் பார்க்க போகிறது கப்ளிங் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே தீயை எரிய வச்சுருக்கிற உங்கள் கையில் இருக்கிற அந்த தீப்பந்தத்தை உள்ளே அந்த கண்ணாடி பாட்டிலில் அப்படியே சுற்றி வச்சுட்டு அதை அப்படியே நம்மளுடைய முதுகில் வச்சுருவாங்களாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம முதுகில் எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த வலியெல்லாம் காணாமல் போயிடுமா. நம்ம லிப்ஸ்டிக் காவிங் பார்த்துருப்போம், ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த வீடியோவில் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதாவது முழு லிப்ஸ்டிக்கில் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ராட் இல்லைன்னா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அந்த கத்தியை அப்படியே அந்த லிப்ஸ்டிக்குடைய டிப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லிப்ஸ்டிக் அப்படியே இலகி கீழே விழுது. இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குல்ல. இந்த மாதிரி உங்ககிட்ட வேஸ்டான லிப்ஸ்டிக் இருந்ததுன்னா நீங்களும் உங்கள் அம்மாவோட அப்பாவோட பெர்மிஷனோட பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ரெண்டு கண்ணாடி குடுவை எடுத்துக்கிட்டு ஒரு கண்ணாடி குடுவையில் தண்ணி ஃபில் பண்ணி நம்ம சாப்பிட்ற சின்ன சின்ன கலர் கலரான ஜீரக மிட்டாயை வாங்கி உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இன்னொரு கண்ணாடி குடுவையில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வைக்கிறாங்க. மேலே இருக்கிற குடுவையில் இருக்கிற தண்ணி அப்படியே கீழே வருது. இப்போ அதில் இருக்கிற ஜீரக மிட்டாயெலாம் அந்த மேலே இருக்கிற குடுவைக்கு போகுதுங்க. இதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ரூபிக்ஸ் கியூப் இருக்கா, அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு தட்சிணாஸ்ரீ அப்படிங்கிற சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாயக்கா என்கிட்ட ரூபிக்ஸ் கியூப் இருக்குது, ஆனால் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என்னால் எல்லா கலரையும் கரெக்டாக எடுக்க முடியலக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஃபார்முலா படி அதில் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் செல்லும். அதை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கே அது தெரியும், கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.